அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வெளி உலகத்தில் பார்த்தா, வெளியில் வெளி தோற்றத்தில் பார்த்தா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே எவ்வளவோ கவலைகள் இருக்கலாம். அதனால் இந்த மகிழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்மக்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்க கிட்டேயும் இருந்தால் தான், அதை பார்க்கும்போது தான் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து நம்ம ஏதோ சிரிச்சிட்ருக்கோம், மற்றவங்க கவலையில் இருந்தாங்கன்னா நம்மளாலே அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால் மகிழ்ச்சிங்கிறது எல்லாருக்குமே எப்போவுமே ஒரே மாதிரியே சரிசமமாக கிடைக்கணும், அப்படி கிடைச்ச அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மன்னரை பற்றி தான் இப்போ நம்ம மகிழ்ச்சிக்கு வழி அப்படிங்கிற கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராஜ்யவர்த்தனன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கார். 7000 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புராண காலத்தில் கதை, அதாவது மார்க்கண்டேயர் மார்க்கண்டேய புராணம்ல சொன்ன கதை இது. அதனால அந்த புராண காலம்னால அவங்க சொல்லியிருக்காங்க 7000 ஆண்டுகள் வந்து அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு. எப்படிப்பட்ட ஆட்சின்னா, ரொம்ப சிறப்பான ஆட்சி. அவரை வந்து ஒரு மக்கள் கூட, மக்களை விட எதிரி நாட்டை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும், அவரை பற்றி ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செஞ்சுருக்கார் அவர். அப்படி அவர் ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அரண்மனையில் உட்காந்து ஓய்வு எடுத்துட்ருக்காரு. அப்போ அவரோட ராணி, அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தலையில் எண்ணெய் வச்சு விடுறாங்க. அப்படி எண்ணெய் வச்சு விடும்போது என்னாச்சுன்னா, எண்ணெய் வச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அரசர் கேட்குறாரு, ஏம்மா நீ அழற அப்படின்னு கேட்குறாரு. அவருங்க சொல்கிறாங்க, உங்கள் தலையில் ஒரு முடி வந்து நரைச்சிடுச்சுங்க, ஒரு முடி நரை முடி இருக்குது, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அழறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இதுக்கு போய் ஏம்மா அழற, நரைமுடி வந்துருச்சுன்னா காலன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், நான் அதனால் இருக்க இனிமே வாழப்போகிற கொஞ்ச நாள் காட்டில் போய் தவம் செஞ்சு தவ வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், இவ்வளோ நாள் அரசனாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராணி சொல்கிறாங்க, நீங்கள் காட்டுக்கு போனால் நானும் வரேன், நீங்கள் இந்த அரண்மனையிலேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது, நானும் வரேன் உங்கள் கூடவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ரெண்டு பேரும் காட்டுக்கு போக முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவு யாருக்கு தெரியுதுன்னா, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் இதை மாதிரி காட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது. உடனே பொதுமக்கள் எல்லாரும் அரண்மனையை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, மன்னா நீங்கள் இதுக்காக காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் இதுக்கு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறோம், அந்த முடிவை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறார் இவர். பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாரும் போய் ஒரு இடத்துல உட்காந்து சூரிய தேவனை பார்த்து தவம் இருக்காங்க. ரொம்ப நாள் தவம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட தவத்தை பாராட்டி என்ன பண்ணுறாரு, சூரிய தேவன் இவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டார். வந்து கேட்குறாரு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்படி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோன்னு அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. எங்கள் நாட்டில் இருக்க மன்னர் வந்து 10000 ஆண்டுகள் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் சரி தர்றேன், உங்களோட மன்னர் அதே மாதிரியே வாழ்வார், 10000 வருஷம் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் பரவிடுச்சு, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த செய்தி ராணி காதுக்கும் வந்துச்சு, அவங்க அதை விட சந்தோஷமாயிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷப்படலை, அது யாருன்னா அந்த மன்னர் ராஜ்யவர்தனன் சந்தோஷப்படலை. உடனே ராணி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் சந்தோஷப்படாமல் இருக்கீங்க இதை நினச்சி அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எப்படிம்மா என்னால் சந்தோஷப்பட முடியும், நான் மட்டும்தான் 10000 வருஷம் இருப்பேன், நீனும் இருக்க மாட்டா, இந்த இப்போ இருக்க மக்களும் இருக்க மாட்டாங்க, நான் அப்புறம் யாருக்காகம்மா 10000 வருஷம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ராணி சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் யோசிக்கவே இல்லை, இப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னோடனே வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் தவம் செஞ்சாங்க இல்லையா, அதே இடத்துக்கு தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போய் உட்காந்து இவரும் சூரிய தேவனை பார்த்து தவம் செய்கிறார். ரொம்ப நாள் தவம் செய்கிறார் இவரும். இவரோட பக்தியை பாராட்டி சூரிய தேவன் வர்றாரு. வந்து அவரும் கேட்குறாரு, என்ன வேணும்ப்பா அப்படின்னு, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் இருந்து 10000 வருடம் இருந்து என்ன சூரிய தேவா பண்ண போகிறேன், இப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே 10000 வருடம் என் கூடவே உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சூரிய தேவன் சொல்கிறாரு, சரி இந்த மாதிரி ஒரு மக்களையும் பார்த்தது கிடையாது, இப்படி ஒரு அரசரையும் பார்த்தது கிடையாது, நீங்கள் கேட்குற மாதிரியே நீங்கள் இருக்கிற அந்த 10000 ஆண்டுகளும் இப்போ இருக்கிற எல்லாருமே உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு,
திரும்ப வீட்டுக்கு வந்து நம்மளோட மகிழ்ச்சியை வந்து பார்த்து நம்ம மக்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட மகிழ்ச்சியும் அவங்களோட நிம்மதி அவங்களோட மகிழ்ச்சியையும் நான் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு தாம்மா இப்படி ஒரு வரத்தை கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம் தன்னோட கணவரை நினச்சி இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அதனால நம்மளோட மகிழ்ச்சிங்கிறது நம்மளை மட்டுமே சார்ந்து இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட பழக்க வழக்கம் நம்ம நடந்துக்கிறதும் மற்றவங்கள பாதிக்காத வகையில் இருக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், இதெல்லாம் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நடைமுறைக்கு மற்றவங்களை நம்ம செய்கிற எந்த செயலுமே அடுத்தவங்களை பாதிக்காத வகையில் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால் எப்பவுமே நம்மளோட ஆசையாக இருக்கலாம், நம்மளோட பழக்கமாக இருக்கலாம், எதுவுமே மற்றவங்களை பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்மளோட மகிழ்ச்சியும் அவங்கள சார்ந்திருக்கு, அவங்களோட மகிழ்ச்சியும் நம்மளை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.